சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 40 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன. சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிக்கும் 3,726 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளில் நடக்கும் வாக்குப்பதிவை நேரடியாக வெப் ஸ்ட்ரீமிங் மூலம் கண்காணிக்க ரிப்பன் மாளிகையில் சிறப்பு கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டது. வண்டிச்சோலை ப்ராவிடன்ஸ் மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் சரிபார்த்து அனுப்பி வைத்ததோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர்களையும் அனுப்பி வைத்தனர். இதேபோல திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் கோட்டத்தில் இருந்து 2,547 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் நாளை பதிவாகும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேப்பம்பட்டு ஸ்ரீராம் வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளியில் வைக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் பள்ளியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் செய்ய வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி தொகுதியில் மொத்தம் 1,624 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு 8,034 பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.